Hi friends, welcome to Joshima Samayal. கனவா மீன் தோக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது அவ்வளோ சூப்பரா அட்டகாசமா இருக்கும். ரசம் சாதம் சாம்பார் சாதத்துக்கெல்லாம் அட்டகாசமான சைட் டிஷ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்புல ஒரு கடாய் வச்சி ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமா கருவேப்பிலை, 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பொடியே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 2 தக்காளியை பொடியை கட் பண்ணி அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா குழைய வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி வதங்குறதுல தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. ஏற்கனவே கனவா மீனை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. அதை இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு. இதை நல்லா வதக்கிக்கலாம். இதில் தண்ணிலாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை. ஏற்கனவே இதில் தண்ணி விடும். இதில் பொதுவாக குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லை. இப்போ மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். எடுத்து கிளறி விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் வெந்துச்சுன்னா லப்பர் மாதிரி ஆகிடும். ஒரு 10 நிமிஷம் வெந்தாவே போதும். இப்போ நல்லா வெந்துடுச்சு. மேலே கொத்தமல்லி தழை போட்டு இப்போ சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது சாதத்தோடையும் வச்சு சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.